ஹலோ யூவர்ஸ், இந்த வெப்சீரிஸோட பேர் யூயூ அக்கூசோ. 2023 ரிலீஸ் ஆயிருக்க இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி கேட்டகரியில் இருக்குது. ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்ருக்கு. மொத்தம் 5 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷத்துலேருந்து ஒரு 48 நிமிஷம் வரை இருக்குது. ஓவரால் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம வெப்சீரிஸு. ஃபஸ்ட்டு எபிசோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து 4 எபிசோடுமே நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பாக போர் அடிக்காமல் போகுது. ஒரு நல்ல ஃபேண்டசியாகவும் இருக்கும். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யூஸ்கே வந்து ஒரு சின்ன பையனை காப்பாற்ற போய் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிட் வேர்ல்டுனு ஒரு வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுக்கு வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்பிரிட் வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராஜா வந்து நம்ம யூஸ்கேக்கு வந்து மறு வாழ்வு வந்து கொடுக்குறாரு. ஆனால் இந்த வாட்டி சும்மா இல்லை, அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பவர் வந்து கிடைக்கிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்து அரக்கர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அரக்கர்களை அழிக்கிற பொறுப்பில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். அவர் கூட ஒரு சில டீம்லாம் ஃபார்ம் ஆவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாங்க இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. அதுக்கு பண்ணப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே அந்த ஆக்ஷனுக்கு வரக்கூடிய சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த விசுவலாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. குறிப்பாக வெப்சீரிஸ்னாவே ஒவ்வொரு எபிசோடு எண்டில் தான் அடுத்த எபிசோடை பார்க்குற மாதிரியான ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் எபிசோடு ஃபுல்லாகவே ஒரு ஹைப்பாக தான் இருக்கும். இந்த வெப்சீரிஸ் வந்து ஏற்கனவே அனிமியில் வந்து இருக்குது. ஒரு 112 எபிசோடுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நான் அனிமியை வந்து பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த லைவ் ஆக்ஷனை ஒரு அனிமி லெவலுக்கு வந்து வேறு லெவலில் வந்து எடுத்திருக்காங்க. சரி, இந்த வெப்சீரிஸை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமே கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். அடல் கண்டன்னு எதுவுமே கிடையாது. வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, தமிழ் டப்பில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்னா கிடையாது. அவங்களோட மொழி ஜாப்பனீஸில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா தமிழ் டப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃபேமஸ் ஆகும். ஆனால் தமிழ் டப்பில் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வெப்சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.